என்னுடைய பேர் வந்து சேகர். நான் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவில் உதவி ஆணையாளராக திருநெல்வேலி மாநகர காவல்துறையில் பணி வந்துகிட்ருக்கேன். இன்றைய பதிவு ரேஷன் அரிசி சம்மந்தப்பட்டது. இந்த நம்ம பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் அரிசி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரேஷன் அரிசி நம்மகிட்ட வர்றதுக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். உதாரணம், ஃபஸ்ட்டு ஒரு ரேஷன் அரிசி வந்து நெல் வாங்கும்போது ஒரு 12 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அந்த நெல் வாங்கின நெல் மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு போகுது, அதுக்கு ஒரு 10 ரூபா இது அந்த ரைஸ் மில்லு ப்ராசஸிங் செலவு. அந்த நெல்லை ஊற வச்சு டபுள் பாயில் பண்ணி அதை அரைச்சி திரும்ப குடோனுக்கு வருது, குடோன்லேருந்து ரேஷன் கடைக்கு போகுது, ரேஷன்கள் நம்மளுக்கு வருது. இவ்வளவுக்கும் செலவு ஒரு கிலோவுக்கு சராசரியாக 42 ரூபா ஆகுது. இந்த 42 ரூபாங்கிறது டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி வருது மானியம். ஆனால் இந்த ரேஷன் அரிசியை யாருமே இன்றைக்கி ஒழுங்காக பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. இந்த ரேஷன் அரிசி வந்து டபுள் பாயில் அரிசிங்கிறதுனால நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லது. இது அந்த காலத்தில் வந்து பூச்சி புழு இருந்ததுனால அதே நம்ம மைண்டில் செட் ஆனதெல்லாம் அந்த ரேஷன் அரிசி இப்போ யாரும் அதிகமாக சாப்பிட கிடையாது. அது எல்லாருமே சாப்பிடணும். அது நாம் சாப்பிடாம கோழிக்கு விற்கிறது, மாட்டு தீவனம் வைக்கிறது, இல்லை மற்ற மாநிலங்களுக்கு அதை கடத்தி கொண்டு விற்கிறதுக்கு நாமளே உடந்தையாக இருக்கிறது, இல்லை கடத்திட்டு போகிறத நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணும். இது வந்து நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய காசு. இந்த அரிசி வந்து நல்ல அரிசி. முக்கியமாக சொல்லப்போனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு, நீரிழிவு நோயாளிகள் வந்து ஏதாவது ஒரு டயத்தில் தோசையாவோ இட்லியாவோ சாதமாவோ பொங்கலாவோ சாப்பிடுறதுக்கு சிறந்த உணவு. அதனால் ரேஷன் அரிசியை தயவுசெய்து யாரும் வீணாக்க வேண்டாம். நன்றி. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.